நடைமுறை மற்றும் பாடத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. சார் பதிவாளர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட நேர்காணல் பணியிடங்கள், முதல்நிலை தேர்வு, பிரதான தேர்வு மற்றும் நேர்காணல் என மூன்று கட்ட தேர்வுகளை கொண்ட குரூப் 2 தேர்வு மூலமாக நிரப்பப்பட்டன. பல்வேறு துறைகளின் உதவியாளர் உள்ளிட்ட நேர்காணல் அல்லாத பணியிடங்கள் ஒரு எழுத்து தேர்வை கொண்ட குரூப் 2A தேர்வு மூலமாக நிரப்பப்பட்டு வந்தன. இந்நிலையில் புதிய முறைப்படி குரூப் 2 மற்றும் குரூப் 2A என இரு தேர்வுகள் அல்லாமல் ஒரே தேர்வாக நடத்தப்படும். இதுவரை ஒரு தேர்வு மட்டும் இருந்த நேர்காணல் அல்லாத பணியிடங்களுக்கு பிரதான தேர்வையும் சேர்த்து இருநிலை தேர்வுகளை எழுத வேண்டும். நீங்க ஆங்கில வழியில படிச்சாலும் சரி, இல்ல தமிழ் வழியில படிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் சொல்ல ஒரு பொதுவான பாடமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொதுவான பாடத்துல என்னன்னா, சில சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஆல்ரெடி குரூப் 2 மெயின்ஸ்ல என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தூக்கிட்டு வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி, இப்போ குரூப் 2 ப்ரிலிமினரில் வச்சிருக்காங்க. கூட என்ன செஞ்சிருக்காங்க அடிஷனலா அப்படின்னா, ஹிஸ்ட்ரியிலிருந்து ஹிஸ்ட்ரி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்ஷியன் இந்தியான்னு ஒரு பகுதி இருக்காது, மாடர்ன் இந்தியா சாரி அதே மாதிரி மெடிவல் இந்தியான்னு ஒரு பகுதி இருக்காது. இது ரெண்டுத்தையும் புதுசாக உள்ளே உட்புகுத்திருக்காங்க. இது இல்லாமல் தமிழ் கல்ச்சர் பாட்டை நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 தேர்வின் முதல்நிலை தேர்வில் இதுவரை 100 பொது அறிவு வினாக்களும், பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து எழுதும் 100 வினாக்களும் கேட்கப்பட்டன. அந்த முறை மாற்றப்பட்டு தமிழக அரசியல் வரலாறு, பாரம்பரியம் உள்ளிட்ட பாடப்பகுதிகளுடன் கூடிய 175 பொது அறிவு வினாக்களும், 25 திறனறி வினாக்களும் இடம்பெறும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. பொது அறிவு சார்ந்த வினாக்கள் முதல்நிலை தேர்வில் அதிகரிக்கப்பட்டு, மொழி சார்ந்த வினாக்கள் பிரதான தேர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளன. சங்க காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் தமிழ் மொழியில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, தமிழுடைய லிட்ரேச்சர் பாட்டில் என்ன மாற்றங்கள் இருக்குது, தமிழருடைய வாழ்வியல் மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு, தமிழருடைய ட்ராமா எப்படி மாறியிருக்கு, இதை பற்றி அனைத்து பகுதிகளும் இருக்காங்க. இதோட என்ன சொல்ல, திருக்குறள் என்ன சொல்லணும்னா, எல்லா பகுதியிலும் பிரிலிமரி மெயின்ஸ் ரெண்டுலையுமே உட்புகுத்திருக்காங்க. அதனால் தமிழை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழருடைய மொழியை பற்றியும் தமிழருடைய வாழ்வியல் மட்டும் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் இதை தெளிவாக எழுத முடியும். திறன் வாய்ந்த பணியாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதனால்